are watching BNS News. அனைவருக்கும் வணக்கம். அட விஷ் வெரி ஹாப்பி சண்டே. இனி தேதி ஏப்ரல் 30. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பிஎன்எஸ் தமிழ். இன்னைக்கு வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம குயிக் ஹெட்லைன்ஸ் பார்த்துட்டு வந்துடலாம். நியூ பாலிகன் டிஃபைல $2 million ஸ்டோல் பண்ணியிருக்காங்க. மெஜாரிட்டி கண்ட்ரியில் இருக்க மில்லினியல்ஸ் வந்து கிரிப்டோவை ஓன் பண்ணுறாங்க. பினான்ஸ்லேருந்து ஜப்பானில் அவங்களோட ஆப்ரேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ண பிளான் பண்ணுறாங்க. ஒரு வேல் வந்து பிட்காயின் ரெக்கவர் ஆனதும் 64,000 பிட்காயினை வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. விசா அண்ட் மாஸ்டர் கார்டோட கொலாபரேஷனால் கிரிப்டோ அடாப்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. யூஎஸ் டாலருக்காக இன்ஸ்டா யூஎஸ்டிடி வந்து ப்ரீமியமாக ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஷிபாயினோட பேர்ன் ரேட் வந்து 384% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. மாஸ்டர் கார்டிலேருந்து வெப் 3 யூசர் வெரிஃபிகேஷன் சொல்யூஷனை வந்து லான்ச் பண்ணுறாங்க. அடாப்ஷனில் ட்ரான் வந்து ஒரு நியூ மைல் ஸ்டோனை ரீச் பண்ணியிருக்கு. கலிஃபோர்னியா டிஏஓ பில் வந்து லீகல் கிளாரிட்டியை வந்து எதிர்பார்த்துட்ருக்கு. டெவலப்டு பிளாக் செயினில் இத்திரியம் 8th ரேங்கில் இருக்குது. பிட்காயினோட நெட்ஒர்க் ஆக்டிவிட்டி கம்மியாகிறது ஆன்செயின் டேட்டா வந்து ஷோ பண்ணுறாங்க. இன்றைக்கி ஹெட்லைன்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க, இப்போ நம்ம நியூஸ் பார்த்துட்டு வந்துடலாம். இன்றைக்கி ஃபர்ஸ்ட் அப்டேட்டை வந்து பாலிகன் கிட்ட இருந்தான். ஓவிஐஎக்ஸ் ஒரு டீசென்ட்ரலைஸ்டு லெண்டிங் ப்ரோட்டோக்கால். பாலிகன் POS அண்ட் ZKEVM நெட்ஒர்க்கில் இருக்கு. ரீசெண்டாக இந்த பிளாட்ஃபார்மில் ஃப்ளாஷ் லோன் அட்டாக்கில் $2 million வந்து ஸ்டோல் பண்ணியிருக்காங்க. ஓவிஐஎக்ஸ்லேருந்து ஷேர் பண்ண ரீசன்ட் டேட்டா படி பார்த்தா ஆரக்கல் மெக்கானிசமில் இந்த எக்ஸ்ப்ளாய்ட் நடந்ததாக சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி அடுத்த அப்டேட் வந்து ஒரு கிரிப்டோ ஸ்டடி பற்றி தான். July 2022 ஜான்வரி 2023 வரைக்கும் எடுத்த ஸ்டடியில் 26 கண்ட்ரிலேருந்து ரிசர்ச்சர்ஸ் வந்து 2.5 lakh அடல்ட்ஸ் கிட்டேருந்து இந்த ஸ்டடி கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்டடியோட ரிப்போர்ட் படி பார்த்தா 46% மில்லினியல்ஸ் வந்து கிரிப்டோ ஓன் பண்ணுறாங்க. அதில் வந்து 21% வந்து ஜென்சி கூட கிரிப்டோ ஓன் பண்ணுறதா தெரியுது. இன்றைக்கி அடுத்த அப்டேட் வந்து பினான்ஸ் கிட்ட இருந்தான். பினான்ஸ்லேருந்து SEBC கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சை அக்யூர் பண்ணியிருக்காங்க. இந்த அக்யூசேஷனோட பினான்ஸ் வந்து ஜப்பானில் ரீஎன்டர் ஆக பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. 2018 ஜப்பான் ரெகுலேட்டர்ஸ் வந்து அப்ரூவல் இல்லாமல் ஜப்பானில் பினான்ஸ் ஆப்ரேட் பண்ணுறதுனால அவங்க ஆப்ரேஷனை வந்து ஷட் டவுன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இப்போ ஆஃப்டர் 5 இயர்ஸ் வந்து பினான்ஸ்லேருந்து ஜப்பானில் வந்து ரீஎன்ட்ரி கொடுக்குறாங்க. இன்றைக்கி அடுத்த அப்டேட் வந்து பிட்காயின் கிட்ட இருந்தான். ஆன்செயின் அனாலிட்டிக்ஸ் கம்பெனி ஷேர் பண்ண டேட்டா படி பார்த்தா பிட்காயின் வேல்ஸ் வந்து சைலண்டாக 30,000 மார்க் பிட்காயின் ரீச் ஆனதும் கிட்டத்தட்ட 60,000 பிட்காயின் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி அடுத்த அப்டேட் வந்து மாஸ்டர் கார்டு கிட்ட இருந்தான். மாஸ்டர் கார்டு அண்ட் விசா பார்ட்னர்ஷிப் பண்ணி கிரிப்டோக்காக நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் வந்து லான்ச் பண்ணுறாங்க. அண்ட் மாஸ்டர் கார்டிலேருந்து நிறைய கிரிப்டோ கம்பெனிஸ் கூட ரீசெண்டாக பார்ட்னர்ஷிப் பண்ணி கிரிப்டோ கரன்சி பேமெண்ட் கார்ட்ஸை வந்து வைடன் பண்ணி கிரிப்டோ அடாப்ஷனை வந்து இவங்க பூஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இன்றைக்கி அடுத்த அப்டேட் வந்து டெத்தர் யூஎஸ்டிடி கிட்ட இருந்தான். ஏப்ரல் மந்தில் யூஎஸ் டாலருக்கு அகேன்ஸ்டாக யூஎஸ்டிடி ப்ரீமியமாக வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. யூஎஸ்டிடியோட மார்க்கெட் டாமினன்ஸ் அண்ட் சப்ளை வந்து ரீசெண்டாக நியூ ஹைக் வந்து ரைஸ் ஆகிருக்கு. இன்னொரு பக்கம் BUSD அண்ட் யூஎஸ்டிடி எல்லாமே வந்து ரெகுலேட்டரி அண்ட் பேங்கிங் ட்ரபிள்ஸ்னால பயங்கரமாக வந்து ஸ்ட்ரகிள் ஆகிட்டுருக்கு. இன்றைக்கி அடுத்த அப்டேட் வந்து ஷிபாயினு கிட்ட இருந்தால். ஷிபாயினு ஆர்மி மெம்பர்ஸ் யாராக இருக்கீங்க நான் மறக்காமல் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஷிபன் ட்ராக்கர் ஷேர் பண்ண டேட்டா படி பார்த்தா லாஸ்ட் 24 hours கிட்டத்தட்ட 4.8 million ஷிபாயினு டோக்கன்ஸை பேர்ன் பண்ணியிருக்காங்க. இந்த பேர்னோட ஷிபாயினோட பேர்ன் ரேட் வந்து 384% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இனி லாஸ்ட் அப்டேட் வந்து மாஸ்டர் கார்டு கிட்ட இருந்தான். குளோபல் ஃபினான்ஷியல் சர்வீஸ் ஜெயின்ட்டான மாஸ்டர் கார்டுலேருந்து ரீசெண்டாக வெப் 3 சொல்யூஷனை லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த சொல்யூஷன் வந்து யூசர் வெரிஃபிகேஷன் ஸ்டாண்டர்ட்ஸை என்ஹான்ஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் டிஜிட்டல் அசட் ஸ்பேஸில் பேட் ஆக்டிவிட்டீஸோட ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து ரெடியூஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இனி நியூஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இன்ஃபார்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் நாளை ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே டியூன் டு பிஎன்எஸ் தமிழ்.